பாஞ்சாலியின் சேலையை உருவிய துர்ச்சாதனா இறுதியில் வெற்றி பெற்றுள்ளதாக மறைமுகமாக விமர்சித்துள்ளார் காயத்ரி ரகுராம். மேலும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சூர்யா சிவா குறித்து அவர் போட்டுள்ள ட்வீட் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக சிறுபான்மையினர் அணியில் சிலருக்கு பதவி வழங்குவதில் டெய்சி சரணுக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் டெய்சி சரணை ஆபாசமாக சூர்யா சிவா பேசி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. சூர்யா சிவாவின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பாஜக வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவராக இருந்த காயத்ரி ரகுராம் சூர்யா சிவாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருந்தார். மறைமுகமாக அண்ணாமலையையும் தாக்கி பேசியிருந்தார். இந்நிலையில்தான் காயத்ரி ரகுராம் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களிலும் ஈடுபட்டு வருவதால் கட்சியில் அவர் வகித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் 6 மாத காலத்திற்கு நீக்குவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டார். ஆனால் தன்னிடம் எந்த விளக்கமும் கேட்காமலேயே கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருப்பதாக காயத்ரி ரகுராம் வேதனை தெரிவித்திருந்தார். அதே நேரம் சூர்யா சிவாவும் டெய்சி சரணும் திருப்பூரில் பாஜக அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்தனர். கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து, நாங்கள் அக்கா தம்பி உறவுடன் இருக்கிறோம், இனியும் எங்கள் குடும்ப ரீதியான நட்பு தொடரும் என விளக்கம் அளித்திருந்தனர். இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடந்த சில நிமிடங்களிலேயே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்த காயத்ரி ரகுராம் துஷாசனா வின்ஸ் என்று பதிவிட்டிருந்தார். அதாவது, பாஞ்சாலியின் சேலையை உருவிய துர்ச்சாதனா வெற்றி பெற்றுள்ளதாக மறைமுகமாக திருச்சி சூர்யாவை தாக்கியிருந்தார். மேலும் மற்றொரு பதிவில், பெண்களை வழக்கமாகவே இழிவாக பேசும் குணம் கொண்டவர்கள் இனி இழிவாக பேசிவிட்டு சகோதரி என்று அழைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மற்றொரு பதிவில், ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், அசிங்கமான நாக்கு பெண்களை தாக்கு, இது ஒருபோதும் மாறாது. அதாவது, திருச்சி சூர்யா வழக்கமாகவே பெண்களை இழிவாக பேசும் குணம் கொண்டவர் என்றும் அவர் ஒரு நாளும் மாறமாட்டார் என்றும் மறைமுகமாக தாக்கி பதிவிட்டிருந்தார் காயத்ரி ரகுராம். இந்நிலையில் 6 மாத காலம் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பரபரப்பான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் காயத்ரி ரகுராம்.